Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakura friends, oru thumbs up kudutha support pannunga. 2023-24 seasonukkana Europa League group stage anigalin pattiyalai veliyittirukanga. Group A la West Ham United, Group B la Ajax, Group E la Liverpool matrum Group G la AS Roma idam pidichirukanga. Europa League Group B la Ajax, Marseille matrum Athens aniyudan Brighton idam pettirukkum Group B da pool of death nu therivichirukanga. Liverpool nakshathira veerar Alexis Mac Allister oda sahodarar Kevin Mac Allister idam pettirukkum Union SG ani Europa League group stage la லிவர்பூல் இடம்பெற்றிருக்கும் குரூப் ஈலே இருக்கிறதுனால அண்ணனும் தம்பியும் எதிரெதிர் அணிகளில் ஆட வேண்டியிருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த ராஸ்மஸ் ஹோய்லாண்ட் தற்பொழுது ஃபுல் ஃபிட்னஸோட மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக களமிறங்க தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. $90 மில்லியன் டிரான்ஸ்பர் தொகைக்கு அட்டலாண்டா அணியிலிருந்து மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்த ஹோய்லாண்ட் பேக் பெயின் காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது காயத்திலிருந்து மீண்டு முழு உடல் தகுதியுடன் இருப்பதாகவும் நாளை நடைபெறும் ஆர்சனல் அணிக்கு எதிரான போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக களமிறங்குவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. 2034 ஃபீஃபா வேர்ல்டு கப் போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சியில் சவுதி அரேபியா ஈடுபட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்காக $1 trillion செலவில் மாபெரும் புதிய நகரத்தை கட்டியெழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான பிரச்சாரத்தை இப்பொழுதே ஆரம்பித்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. 2030 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த சவுதி அரேபியா சமீபத்தில் இந்த முயற்சியை கைவிடுவதா அறிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது 2034 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. முகமது சாலாவை இணைப்பதற்காக அல் இத்திஹாத் வழங்கிய $190 மில்லியன் பிட்டிங்க லிவர்பூல் அணி நிராகரித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிகரித்த தொகையாக $252 மில்லியன் புதிய ஆஃபர் வழங்க அல் இத்திஹாத் தயாராய் வருவதா தெரிவிச்சிருக்காங்க. அல் இத்திஹாத் வழங்கும் ஆஃபரை நிராகரிக்க லிவர்பூல் முடிவெடுத்திருப்பதாகவும் ஆனால் அல் இத்திஹாத் அணியில் இணையவே முகமது சாலா ஈடுபாடு காட்டியிருக்காரு. யூரோப்பியன் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோ நேற்று இரவோடு முடிவடைந்திருந்தாலும் சவுதி அரேபியா டிரான்ஸ்பர் விண்டோ நிறைவடைய இன்னமும் 3 வாரங்கள் இருக்கு. யூரோப்பியன் லீக் ஆடும் பிளேயர்ஸுக்கு சவுதி ப்ரோ லீக் வழங்கும் அதிகரித்த தொகைக்கு இணையாக பிரீமியர் லீக் அணிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு லிவர்பூல் ஹெட் கோச் யோர்கன் க்ளூப் தெரிவிச்சிருக்காரு. பிரேசில் அணிக்காக கால்பந்து உலகக்கோப்பையை வெல்வதுதான் தனது வாழ்நாள் கனவுன்னு நெய்மர் ஜூனியர் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாள் தனது கனவு நனவாகும்னு நம்புவதாகவும் நடக்காமலும் போகலாம்னு நெய்மர் தெரிவிச்சிருக்காரு. பிரேசில் கால்பந்து வரலாற்றில் பல தலைமுறை வீரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்த ஜிகோ என்னும் நட்சத்திர வீரர் அவரது ஃபுட்பால் கரியர்ல உலகக்கோப்பையை வென்றதில்லைன்னும் அதற்காக அவரது திறமையை யாரும் குறைத்து மதிப்பிடுவதில்லை என தெரிவித்த நெய்மர் ஜூனியர் இது தனக்கும் பொருந்தும்னு குறிப்பிட்டிருக்காரு. யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் சவுதி ப்ரோ லீக் அணிகளை இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு யூஇஎஃப்ஏ பிரசிடென்ட் அலெக்சாண்டர் சிஃபரின் தெரிவிச்சிருக்காரு. யூஇஎஃப்ஏ நிர்வாகத்தில் இது குறித்து எப்பவுமே பேச்சுவார்த்தை நடைபெறவே இல்லைன்னு பத்திரிகைகள் தான் இதுபோன்ற தவறான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதா குறிப்பிட்டிருக்காரு. யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் மற்றும் கான்பரன்ஸ் லீக் போன்றவை யூரோப்பியன் அணிகளுக்கிடையில் நடைபெறும் போட்டியினும் சவுதி ப்ரோ லீக் அணிகளை இணைப்பதற்காக யூஇஎஃப்ஏ விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வரும் எண்ணம் இல்லைன்னு சிஃபரின் குறிப்பிட்டிருக்காரு. ஈரோ குவாலிஃபையருக்கான போர்ச்சுக்கல் ஸ்குவாட் வெளியிட்டிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுக்கல் அணியில் ரூபன் நெவஸ் மற்றும் ஒட்டாவியோ ஆகிய 2 சவுதி ப்ரோ லீக் ஆடும் வீரர்களையும் இணைச்சிருக்காங்க. போர்ச்சுக்கல் அணியின் நட்சத்திர வீரர்களான புரூனோ பெர்னாண்டஸ், யாவோ ஃபெலிக்ஸ், பெர்னார்டோ சில்வா மற்றும் ரூபன் டயாஸையும் இணைச்சிருக்காங்க. செப்டம்பர் 8 ஸ்லோவாக்கியா அணியை எதிர்த்தும் செப்டம்பர் 11 லக்சம்பர்க் அணியை எதிர்த்தும் போர்ச்சுக்கல் மோதுவாங்க. பார்சிலோனா நட்சத்திர வீரர் ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி இணைப்பதற்காக பெயர் வெளியிடப்படாத சவுதி ப்ரோ லீக் அணி €40 மில்லியன் ஆஃபர் வழங்கியிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் நிதி தேவையில் பார்சிலோனா அணி இருக்கிறதுனால லெவண்டோவ்ஸ்கி இணைக்கும் சவுதி ப்ரோ லீக் அணியின் முயற்சிக்கு ஹெட் கோச் ஜாவி ஹெர்னாண்டஸ் மறுப்பு தெரிவித்ததா குறிப்பிட்டிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னர் லெவண்டோவ்ஸ்கி இணைப்பதற்கான முயற்சியில் சவுதி ப்ரோ லீக் அணிகள் ஈடுபட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி பார்சிலோனா அணியுடன் 2026 வரையிலான கான்ட்ராக்டில் இருக்கும் தான் ஸ்பெயினிலேயே தொடர விரும்புவதாகவும் சவுதி ப்ரோ லீக்ல இணையும் எண்ணம் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தார். ஈரோ குவாலிஃபையருக்கான ஸ்பெயின் அணி வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸ்பெயின் அணிக்காக U15, U16, U17 மற்றும் U19 டீம்ல இடம்பெற்றிருந்த பார்சிலோனா இளம் நட்சத்திர வீரரான 16 வயதாகும் லாமினே யமாலுக்கு ஸ்பெயின் சீனியர் டீம்ல இணைச்சிருக்காங்க. 2020 பிறகு ஸ்பெயின் அணிக்காக களமிறங்காத கோல் கீப்பர் கெப்பா அரிசபலாகா மறுபடியும் ஸ்பெயின் அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இளம் வீரர்களான பெட்ரி, கேவி உட்பட பல நட்சத்திர வீரர்கள் அடங்கிய ஸ்பெயின் ஸ்குவாட்ல மார்க்கோ அசென்சியோவை தவிர்த்தது அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. ஜார்ஜியோ அணிக்கு எதிராக செப்டம்பர் 8 சைப்ரஸ் அணிக்கு எதிராக செப்டம்பர் 12 ஸ்பெயின் அணி மோதுவாங்க.
நேற்றுடன் நிறைவடைந்த யூரோப்பியன் டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபைனல் டேல பிஎஸ்ஜி அணியில் கோலோ முவானி, கெட்டாஃபே அணியில் மேசன் கிரீன்வுட், மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் சோஃபியன் அம்ராபாத், ஜிரோனா அணியில் எரிக் கார்சியா, பார்சிலோனா அணியில் யாவோ கேன்சலோ மற்றும் யாவோ ஃபெலிக்ஸ் உட்பட பல மிக முக்கிய டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. ஃபைனல் டே டிரான்ஸ்ஃபர் டீல் பத்தி தனி வீடியோல பார்க்கலாம். இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.